ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் ஆர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து லென்த்தாக இருக்கிற பாட்டில் வந்து இந்த ஓவல் ஷேப்லேயே இல்லை, உங்கள்கிட்ட எந்த பாட்டில் லென்த்தாக இருக்கோ அது பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைஸும் அப்படி தான், எந்த சைஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பாட்டில் நம்ம இப்போ வந்து பாட்டில் ஆர்ட் செய்யலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சோ இல்லை ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் பெயிண்டிங் அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்பாஞ்சில் தான் நம்ம பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அப்படியே பாட்டிலில் அடிக்க போகிறதில்ல, அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அதனால் லைட்டாக வந்து நான் அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு கவர் மட்டும், பட் ஃபுல்லாக அடிக்க மாட்டேன், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கோட் மட்டும் அடிச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் அடிக்க சொன்னேன். இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்கிற பாட்டில் தெரியணும், அதனால் லைட்டாக இந்த பாட்டில் ஆர்ட்டுக்கு மட்டும் இப்படி நம்ம அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் அடிச்சுக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி அதில் வந்து நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரெஷ்ஷில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் மட்டும் எடுத்து ஒரு டாட் மாதிரி வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பெயிண்ட் கலர்லேயும் எடுத்து கொஞ்சம் டாட் மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் மாதிரி ஒன்று வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து லைட்டாக நம்மளுக்கு போதும், அதனால தான் நான் குட்டியாக வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்து மூணு தாட்டி வச்சுருக்கேன், இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட், அதாவது ஓல்டு ப்ரெஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த பெயிண்ட்டை இழுத்து இழுத்து இந்த மாதிரி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இழுத்து இழுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டாட் மாதிரி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இப்படி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. பட் நான் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எச்சா சேர்த்திட்டேன் இந்த ப்ரெஷ்ஷில், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ப்ரெஷ்ஷில் எடுத்து இந்த மாதிரி அந்த சென்டரில் வந்து அந்த ரெண்டு சைட் பிரிகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம்ல, அதனால் அதை வச்சுருக்கிற எல்லாத்தையும் இப்படி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்துருச்சு. பட் நான் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் எச்சா சேர்த்திட்டேன் இந்த ப்ரெஷ்ஷில், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ப்ரெஷ்ஷில் எடுத்து இந்த மாதிரி அந்த சென்டரில் வந்து அந்த ரெண்டு சைட் பிரிகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம்ல, அதனால் அந்த சென்டரில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ஸ்டெம் மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அருங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னும் சைட்லேயும் நம்ம இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதனாலேயும் நான் கலர்ஸ் க்ரீன், எல்லோ, ரெட் அந்த மாதிரி கலர்ஸ் வச்சு இதையும் ரெண்டு பக்கமும் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக இன்னொரு நான் வந்து ரெண்டே ரெண்டு டாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபெதர் தான் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஃபெதர் மாதிரி. நம்ம வந்து ரெண்டு பக்கம் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன ஃபெதர்ஸ் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் நான் ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து நல்லா இந்த மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் மாதிரி நம்ம பிளாக் கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து, அதனால தான் நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து ஸ்டெம் மாதிரி வந்து நடுவில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மேலே மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஆர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பாட்டில் ஆர்ட் உங்கள் ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம சேனலையும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு